மக்கள் வெல்கம் பேக் டு ஒரு பண்டிகை. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனோம். சட்டம் ஒன்று இந்த முக்கியத்துவம் நம்ம போகிறோம். இப்போ என்ன தகவல் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாளைக்கு மறுநாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு தொடர்ந்து கனமழை பெய்யறங்காட்டி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இன்று மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. சென்னையில் வந்து நேற்று இன்றைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. சென்னை மாவட்டம் ஃபுல்லாக அந்த மாவட்டம் ஃபுல்லாக லீவ் விட்டுருக்காங்க. அது என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கனமழை பெஞ்சிட்ருக்கு, அங்கே ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சென்னை முந்தி மாதிரியே 2014 வந்த மாதிரியே தண்ணி இப்போ வந்திருக்கு, ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணுற பணிகள் வேகமாக நடந்துட்டுருக்கு. என்னதான் வேகமாக நடந்தாலும் கனமழைங்கிறது ரொம்ப விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன தகவல் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் எல்லா மாவட்டத்துக்கும் லீவ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு இப்போ 22 மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், எல்லா ஊரும் உங்களுக்கு நீங்களே நியூஸில் பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டே தென்காசி எல்லாம் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெல்லை தென்காசிலேயே லீவ் விட்டுறான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொன்னங்காட்டி நைட்டே 10 மணிக்கே சொல்லிட்டாங்க. இப்போ காலையில் வந்து இந்த தஞ்சாவூர், சேலம் அந்த மாதிரி மாவட்டத்துக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. தொடர்ந்து 8 மணி வரை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு லீவ் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கு தொடர்ந்து லீவ் வந்துகிட்டே இருக்குது. என்னதான் லீவ் வந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ அதுதான் மெயினாக நான் சொல்லுவேன். ஏன்னா படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக படிச்சுக்கோங்க. எழுதுகிற ஹோம் ஒர்க்கெல்லாம் கொடுத்தது இந்த லீவில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். யாரும் வந்து தண்ணியில் அதிகமாக ஆடாதீங்க. காய்ச்சல் வந்தால் அது சீக்கிரம் சரிப்படுத்த முடியாது. இந்த மாதிரி மழையில் நினைச்சிங்கன்னா ரொம்பவே சிரமமாயிரும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ண உங்ககிட்ட. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ ஃபாலோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வீவர்ஸ்.